ஜாதகம் பார்க்குறோம். கடக லக்னத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க உலகத்தில்? ஒரே ஒருத்தர் பிறந்திருந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்களா சார்? எனக்கு தெரிஞ்சவங்க 70 கோடி பேர் இருக்காங்க சார். யார் யாரும் சொல்லுவா? நான் உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பாப்புலேஷன் போயிட்டு நெட்டில் போய் பாருங்கள், அது பிறந்தால வகுத்துருங்க, அவ்வளோ பேர் கடக லக்னம். அதனால் நாம் என்ன அப்படின்னா மேடம், பாதகாதிபதி இது யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது சார், பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வந்து காமன் ஃபேக்டர் மேடம். ஏன்னா ஒரு கிரகம்னு வந்துட்ட பிறகு அந்த ஜாதகத்தில் லக்னத்தோட டிகிரியில் லக்ன டிகிரி என்னன்னு பார்த்து 12 பாவத்தோட டிகிரியை போட்டு அது வழியாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதனால் அப்படி எடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. இப்போ கடகலக்கு நீங்கள் உங்கள் கேள்வியை திருப்ப சொல்லுங்கள் மேடம். கடக லக்னத்துக்கு அதாவது கடக லக்னத்துக்கு ஆமாம் சரலக்னத்துக்கு 11 கோடிய கிரகம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், 16வது சனம் நல்ல சனமா கெட்ட சனமா சார்? அது எப்படி கெட்டது சொல்கிறீங்க? நல்லா இருந்தால் 11 கோடியவன், கெட்டு போனால் பாதகாதிபதி. நல்லா இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவன் 11 கோடியவங்க. கடக லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து யோகக்காரகன், 11 கோடியவன். அதே நேரத்தில் இப்படி இருந்து பார்க்கும்போது எத்தனையாவது வீட்டுக்கு வரார் சார்? 4வது வீட்டுக்கு வராரு. நல்லா இருந்தால் 4 11 கோடியவன், அற்புதமான கிரகங்க. இல்லை சார், அந்த சுக்கரதசையில் எல்லாம் போச்சு சார், அவன் பாதகாதிபதி இல்லை, அது எப்படி தருவான் அவன்? இப்போ தானே சொன்னீங்க, அது சொன்னங்க பாதபதியாக இருக்கு, பாதகாதிபதியாக இருக்கும்போது எப்படியா தருவான் அவன்? எந்த ஜோசியராக சொன்னான்? நீ தயா சொன்ன போன வாட்டி வரும்போது. அப்போ என்ன ஆகுது பாருங்க, நம்ம பாதகாதிபதினு நம்ம சொல்கிறோம், உடனே என்ன பண்ணுறோன்னா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது கடக லக்னத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா லக்னத்துக்கும் இருக்குது. ஒவ்வொரு லக்னத்துக்காக நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒவ்வொரு லக்னத்துக்காக சொல்கிறேன் பாருங்களேன். சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கங்க, குரு நல்லவரா கெட்டவரா சார்? எப்படி நல்லவர் சொல்லுங்களேன். என் 8 கூடையவர் யார்? 8க்கு அவர் தான் அவர். அப்போ கெட்டவர் தான் அவர்? நல்லவரா கெட்டவரா சார் குரு? அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானியாதிபதி போது அவர் எப்படி சார் கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்ல, அவர் சொல்லுவார் சார் அவர் 8 கோடியவன் தானே சார். அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் நல்லா புரிஞ்சுங்க சார், ஒவ்வொரு பிளானெட்டும் ஒற்றைப்படை பாவத்துக்கு ஒரு அதிபதியும் இரட்டைப்படை பாவத்துக்கு ஒரு அதிபதியும் இருக்கும் சார். நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் சூரியன் சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு சார், சூரியனுக்கு ஒத்தப்பட சந்திரனுக்கு இரட்டப்பட. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படை பிரகாரம் எந்த லக்னம் எடுத்தாலும் சரி சார், ஒன்று ஒத்தப்படியாக இருக்குது, இரட்டப்படியாக இருக்குது. அதனுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகமும் புறமும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட தத்துவம். அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜோதிட ரீதியாக அந்த மாதிரி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஜாதகத்தில் மெயின் புள்ளி, அதாவது பொதுவான புள்ளியை, அதாவது அந்த பந்து எடுத்து இந்த போர்டில் அடிக்கிறத விட இந்த புள்ளியை வச்சுட்டு இந்த புள்ளியை டச் பண்ணால் தான் பரிசு, அதுதான் உண்மை அப்படின்னு வரத்தால் நவீன காலத்தில் நாம் என்ன பண்ணோம், டிகிரி சுத்தமாக கணிக்கிறோம். இப்போ இந்த கணிதம் வந்து நம்ம கையில் போகிறது நிச்சயம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த டிகிரி பாவ ஸ்புடெல்லாம் போட்டு கிரக ஸ்புடெல்லாம் போட்டு அது வரலை. உதாரணத்துக்கு சார், ஒரு காலத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார், எங்கள் வீட்டில் ஈபி லைன் வாங்கும் போது எல்லாருக்கும் தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிட்டு போனாங்க. ஈபி லைன் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ரெண்டாவது டிவி வாங்கினாங்க பாருங்கள், எங்களாம் ரொம்ப சந்தோஷம். 18 வயசு ஆகும்போது எங்கள் வீட்டில் டிவி வாங்கினாங்க சார், ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. போயிட்டு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி பண்ணோம்.
அந்த ஏரியாவில் எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் டிவி பார்க்க வருவாங்க ஒரு காலத்தில். நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிருந்தோம், எனக்கு 18 வயசு ஆன உடனே வாங்கி வந்து போட்டோம். இன்றைக்கி யார் வீட்லேயாவது டிவி பார்க்கறது பக்கத்து வீட்டுக்கு வர வரணும் சார். எங்கேயாவது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் டிவி இருந்தால் சொல்லுங்களேன், அதில் கோல்டு இருக்கான் இந்த போர்டில். எங்கேயாவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எங்கேயாவது இருக்கா சார்? இல்லை. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த மறுமலர்ச்சி எப்போ வந்தது சார்? ஒரு 20-25 வருஷமா சார். ஏன்னா தகவல் தொடர்பு துறை வளர 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 ராஜராஜ சோழனுக்கு கிடைக்காத விஷயத்தை சாதாரண குடிசையில் இருக்க அனுபவிச்சிட்ருக்கேன். ஒரு ஃபேன் போடுறான், கட்டில் போடுறான், ஃபேனை திருப்பி விட்டுடுறான், நல்லா தூங்குறான் சார். ஒரு பிரச்சனை இல்லை சார். ராஜராஜ சோழனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருந்திருக்கும். அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். காத்தோட்டமாக இருந்தாலும் ஒரு மாதிரியே தானே இருக்கும். அவனுக்கு கிடைக்காதது இன்றைக்கி நமக்கு கிடைக்கும் சார். அவர் சென்னைக்கு பல்லவனை போய் பார்க்கலான்னு வரது, காஞ்சிபுரத்துக்கு வரத்துக்கு அவர் வந்து பிளான் பண்ணி வந்து 2 நாள் 1 நாள் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ண முடியும். ஏன்னா வண்டி ரூட்டே சரியில்லை. அப்படி ரூட்டு சரியிருந்தாலும் குதிரை வண்டியில் வரணும், அவ்வளோ சிரமம். இன்றைக்கி பாருங்கள், சோழன் எக்ஸ்பிரஸில் போயிட்டு தஞ்சாவூரில் போய் உட்காந்தா, உட்காந்துட்டு ஒரு இயர்ஃபோனை வாங்கி காதில் போட்டுட்டு, இவனுக்கு ராஜராஜ சோழனுக்கு அதெல்லாம் கிடைக்கவில்லை சார், இயர்ஃபோன்லாம் வரவே இல்லை. அப்போது போட்டுட்டு அழகாக பாட்டு கேட்டு வராரு, 2 பாட்டு கேட்டவுடனே தூக்கம் வந்தது, அப்படியே தூங்கிட்டு வராரு, அலாரம் வச்சிடுறாரு. இதே ராஜராஜ சோழன் என்ன பண்ணால் தூங்கவே மாட்டான். தூங்கினா எங்கன்னா ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் என்ன பண்ணுறது, எதிரிகள் படம் வந்து மூச்சிக்கிட்டே இருப்பார். எதுக்கு சொல்ல வரோன்னா, இன்றைக்கி காலங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும்போது ஜோதிட துறையிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நவீன விஷயங்களை புகுத்துகிற அமைப்பு வந்துச்சு சார். அதில் நாம் என்ன பண்ணுறோம், கணிதத்தை எடுத்துட்டு தேவையில்லாத விஷயம் பொதுவான தன்மையிலிருந்து விட்டுட்டு அதே காரகம்தான். நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த காரகத்தை நம்ம மாற்றலை. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, காரகங்களை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, 4வது வீடு வீடுன்னு படிச்சிங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கனமான பொருள்னு சொல்கிறேன். வீடு கனமான பொருளாக இல்லையா? வீட்டை பையில தூக்கி போட்டு போணுமா முடியாதா சார்? முடியாது. எதே இதெல்லாம் நம்ம பையிலையோ பாக்கெட்லேயோ போட முடியாத பொருட்களோ அது எல்லாமே 4வது பாவம். ஏன்னா 3வது பாவனே மாற்றுறோம், கம்யூனிகேஷன் மாறிட்டே இருக்கும். ஆமாம் சார். இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது நல்ல பாவம் தான். அதாவது என்னென்னா, இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது சார். அதாவது நம்ம முன்னோர்களுடைய அந்த காலத்தில் வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே அகம் சார்ந்த வாழ்க்கை சார். 6வது சினம் இது, இதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா சார்? ஏன்னா பாடத்திட்டமே அகம் சார்ந்து தான் ஆரம்பிக்குது. பாடத்திட்டத்தில் கல்வி அப்படிங்கிறதோட நோக்கமே என்ன வருதுன்னா, முதல்ல ஒழுக்கம், அது அகம் சார்ந்த வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி எந்த இன்டர்வியூலையும் ஆத்தி சூடி கேட்குறதில்ல, எந்த இன்டர்வியூலையும் திருக்குறளை கேட்குறதில்ல. 2வது, நம்ம கலாச்சாரம் வளர்ந்தது பாருங்களேன். முதல் முதல்ல சினிமா எடுத்தவங்க என்ன மாதிரி படம் எடுத்தாங்க சார், யாருக்குன்னா தெரியுமா சார்? உங்கள் படம், படத்தோட கதை எப்படி இருக்கு மேடம்? ஆக்சுவலாக ராமாயணம் இல்லை மகாபாரதம் தான் வரும், புராண கதை தான். இன்றைக்கி யாருன்னா புராண கதை எடுக்கிறாங்களா? காலம் மாற மாற எல்லா டெக்னாலஜியும் மாறுது சார். அந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஓகே சார், மீதி நாளைக்கு பார்ப்போம் சார். நம்ம இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.